அவர்கள் நான் ஒரு ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை சொல்லிட்டு போறேன். 45 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 25 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. இரண்டு மூன்று விஷயங்கள் உங்கள் மனதிலே பசுமரத்தாணி போல் படிவதற்கான ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான். நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய இன்றைய பேரண்டிங்ல இளைஞர்களையும் குழந்தைகளையும் வளர்ப்பதில் நம்ம எங்க கேப் விட்டுருக்கோம் தெரியுமா? நம்முடைய அம்மா அப்பா நமக்கு காட்டிய தலைவர்கள். இப்போ நான் யார்கிட்டங்க படித்தேன்? நான் ஈ சுந்தரமூர்த்தி சார்கிட்ட படித்தேன், நான் ஜெயதேவன் ஐயா கிட்ட படித்தேன், நான் ஆ மணவாளன் சார்கிட்ட படித்தேன், நான் தெய்வசுந்தரம் சார்கிட்ட படித்தேன், நான் இன்னாசி சார்கிட்ட படித்தேன், நான் சி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட படித்தேன், நான் வி அரசு சார்கிட்ட படித்தேன், நான் டாக்டர் பொர்க்கோ கிட்ட படித்தேன். இதெல்லாம் என்னுடைய பேராசிரியர்கள். இவர் யார்கிட்ட படித்தார்? தோ பரமசிவம் கிட்ட படித்தார். நான் யாரை பார்த்து இதை கற்றுக்கொண்டேன்? இன்றைய சமூகத்திற்கு யாரை நாம் காரணம் காட்டு? ஏங்க 4 மணிக்கு போறதுக்கு அது என்ன கோவிலாங்க? டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கறான் காலையில 4 மணிக்கு. என்ன தெய்வ தரிசனமா அது? நமக்கு கொஞ்சம் கூட யோசனையாவே இல்லையே. இத 4 மணிக்கு பார்த்துட்டு அவன் 6:30 மணிக்கு வந்துட்டு என்னங்க பண்ணுவான்? கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாவது உருப்படியா இருப்பான். நம் சமூகத்திற்கு நாம் யாரை வழிகாட்டி இருக்கிறோம்? நம் தந்தைமார்கள் நமக்கு காட்டிய வழி என்ன? சத்தியமா சொல்றேங்க, எங்க அப்பா என்ன கையில தூக்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள பேசிட்டு பாருங்க. கிருபானந்த வாரியார், எங்க அப்பாவுக்குலாம் கோயிலுக்குலாம் போக தெரியாது, போவே மாட்டாரு. ஆனா பேச்சு கேட்கறதுக்காக என்னை கூட்டிட்டு போயிருக்காருங்க கோயிலுக்குள்ள போய் உட்கார வச்சு. கிருபானந்த வாரியருடைய பேச்சு. யாரை நாம் கேட்க வைக்கிறோம்? யாரை நாம் முன்னுதாரணமாக வைக்கிறோம்? இது குழந்தைகளை பாதிக்கும். அவன் அப்படிதாங்க நான் பேசுறத உனக்கு புரியாதுங்க. யார் சொன்னது? புரியுதுங்கிறதுனால தான் கேட்க மாட்டேங்கிறான். நல்லா புரியுது.